வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கி பீச்சை போய் பார்ப்போம். காலையில் அதிகாலை எப்படி இருக்குது அப்படிங்கிறக்காக கிளம்பியாச்சுங்க. கிளம்பி வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பேர் ஜாகிங் போய்ட்டுருக்காங்க காலையில். பெரிய குரூப்பே ஒரு டீம் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க போல். இங்கே ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டுருக்காங்க, அண்ணா நகர்லாம் தாண்டி வந்துட்டுருக்காங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியல. நான் அங்கங்கே டிராஃபிக் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஆளுகளாக அங்கங்கே நிற்கிறாங்க, நின்று டிராஃபிக் அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. டிராஃபிக் பெருசாக இல்லை காலையில், இருந்தாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக ஆள் நிற்கிறாங்க. நிறையா பேர் போகிறாங்க, லேடிஸு குட்டீஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. அங்கே பாருங்கள், முன்னாடி இங்கே இங்கே ரைட் கிராஸ் பண்ணுறாங்க, ஆள் நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம கீழ்ப்பாக்கம் கார்டன், இங்கே தாங்க நிறையா படங்கள்லாம் எடுத்துருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அப்படியே நம்ம இங்கே வந்து பூந்தமல்லி ஹை ரோடு ஜாயின் பண்ணுறதுக்காக வந்தாச்சு. ரோடு நல்லா அமைதியாக இருக்குங்க. இந்த இடம்லாம் செம்ம டிராஃபிக்காக நிற்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கப்பா. பூந்தமல்லி ஹை ரோடை இவ்வளோ எம்டியாக பார்க்குறதுங்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். நான் காலையில் அமைதியான ஒரு இது, இப்போ தான் சூரிய உதயமாயிட்டுருக்கு. இருந்தாலும் சிட்டி இப்போ தான் பரபரப்பாகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. பாலெல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க இப்போ தான். நல்லா இருக்குங்க இந்த சென்னைக்குள்ளே, அதுவும் விடிய காத்தால் ஒரு ரவுண்டு வர்றதுங்கிறது சூப்பரான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் இந்த மாதிரி டைமில் வரேன். இந்த சைடில் வருங்க, பாலத்தில் பூரா ஓவியம் வரைஞ்சி வச்சுருக்காங்க, நீட்டாக இருக்குது. அவ்வளோதான், அப்படியே புதுப்பேட்டைக்குள்ளே என்ட்ரு ஆகிற ரோட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. இந்த ஏரியா வந்தவர் தான் கொஞ்சம் பரபரப்பு இருக்குது. ஏன்னா இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எக்மூர்லேருந்து வரவங்க, அப்படியே மவுண்ட் ரோடு உள்ளே வந்து அந்த புது தலைமைச் செயலகம் கட்டினாங்கள, அது இப்போ மாறிடுச்சு. அந்த வழியாக அப்படியே கிளம்பியாச்சுங்க. இப்போ இந்த கிரிக்கெட் மேட்ச் நடந்ததுனால இந்த ரோடு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஏன்னா நிறையா டிக்கெட் கவுண்டரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல், சேப்பாக்கம் கிரவுண்டில். கிரவுண்டு ஒரே அமைதியாகிடுச்சு மேட்செல்லாம் முடிஞ்சதுனாலன்னு நினைக்கிறேன். இங்கே வரும் புதுசாக டிக்கெட் கவுண்டர்லாம் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க. நானும் இங்கேருந்து ரொம்ப நாள் ஆச்சு. இது இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்களா இல்லை முன்னாடி இருந்தே ஓப்பன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அந்த இடம்லாம் முன்னாடி தெரியுது பாருங்கள், எழிலகம்க்கு பேக் சைடு இருக்கிற கட்டடம். இதெல்லாம் பழமையான கட்டடங்க. இதெல்லாம் இப்போ சூரியன் மேலே எப்படி வருது பாருங்கள், ஏதோ டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி இருக்குது மேலே அந்த ஒளி. சூரியனோட வெளிச்சம் சூப்பராக இருக்குங்க. அமைதியாக தான் இருக்குது ரோடு, ஆட்கள் நடமாட்டம் இருக்குது. உழைப்பாளர் சிலை சிக்னல் இருக்குதுங்க ரோடு. ஓகே, சிக்னல் தாண்டி இந்த ரூட்டுக்கு வந்தாச்சு. நம்ம டாக்டர் எம்ஜிஆர் அவங்களோட வளைவு ஆர்ச் நல்லாயிருக்கு. இப்போ காலையிலேயே நிறையா பேர் ஜாக்கிங் போகிறாங்க, சைக்கிளிங் போகிறாங்க. இப்போ நிறைய மூமெண்ட் இருக்குங்க பீச்சில். அங்கே பாருங்க, புறான்னு நினைக்கிறேன், அவ்வளோ பறந்துட்டுருக்கு. அந்த சூரியனோட இது பார்த்திங்க, அப்படி ஸ்டார் ஸ்டாராக வந்த ஏதோ வேவ் மேலே போகிற மாதிரி கூடு கூட கூடு கூட தெரியுது. நல்லாயிருக்கு, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஆஹா, இவ்வளோ வண்டிக்கு நிற்கிது, பார்க்கிங்க்கு இடம் கிடைக்குமான்னு தெரியல. இங்கே பேரிகார்டு வேறு வச்சுருக்காங்க, போகலாமா போகக்கூடாதான்னு தெரியல. சரி வாங்க போயிட்டு அந்தல பார்க்கிங்க பண்ணிக்குவோம். நீச்சல் குளமே பிஸியாக தாங்க இருக்குது, அவ்வளோ பேர் இருக்காங்க நீச்சல் குளத்தில். ஓகே, பீச்சுக்குள்ளே வந்தாச்சு. எங்கேயாவது ஒரு பார்க்கிங் இடத்த போட்டுட்டு உள்ளே இறங்கிட்டோம் நம்மளும். வாங்க அப்படியே மலனில் கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். இங்கே யார் என்ன ஏதோ டயரை உருட்டி விளையாண்டுருக்காங்களா? அப்பா நீட்டாக இருக்குங்க அந்த டயரோட மார்க் பார்த்துக்கா. அங்கே வெளியிலேருந்து பார்த்தோம் இல்லைங்க ப்ரோ, எவ்வளோ புறா பாருங்க அப்பா, சூப்பராக இருக்குங்க. யாரோ வளர்த்துறாங்க போல். அப்போ எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க காலையில்,
இப்போ நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, வாக்கிங் போகிறாங்க. இப்போ சூப்பருங்க, செமையாக இருக்குது அந்த கிளைமேட்டு என்ஜாய் பண்ணுறக்கு. இங்கேருந்து இப்போ பின்னாடி பாருங்கள், அந்த மாடி கட்டடங்க, லைட் ஹவுஸு, அந்த கடையெல்லாம் பாருங்கள், அமைதியாக இருக்குது. கடையெல்லாம் இன்னும் ஓப்பன் ஆகலை, ஒரு பரபரப்பு இல்லை பீச்சில். ஆனால் இருந்தாலும் ஆட்கள் நிறையா இருக்காங்க. ஒருத்தர் அந்த பபுள்ஸ் விட்டுட்டுருக்காரு, அதை இந்த ரெண்டு குட்டீஸ் வந்து ஓடி ஓடி உடச்சிட்ருக்காங்க. பபுள்ஸ் போயிட்டுருக்கு. வாங்க நம்மளும் அப்படியே பீச்சுக்குள்ளே இறங்கி காலை நனைச்சிட்டு போகலாம். அந்த சூரியன் இது வரைங்க ஏதோ பாதை போட்ட வச்ச மாதிரி இருக்குது. வாங்க அந்த பாதையிலேயே கொஞ்சம் தூரம் போவோம். சூப்பராக இருக்குங்க. இந்த காலையில் பீச்சுக்குள்ளே இறங்கி நடக்கிறதும் ஒரு தனி இது தாங்க. ஜில்லுனுக்குங்க நல்லா அப்படியே ஒரு வாக்கிங்காக போட்டாச்சு. சரி நம்ம அப்படியே கிளம்பலான்னு கிளம்பி வந்துட்டுருக்குறோம். அப்போ தான் ஒரு சூப்பு கடையை பார்த்தோம், காளான் தக்காளி சூப். காலையிலே பீச்சுக்கு வந்தோம். காலையில் சூப்பு குடித்தா நல்லது நாங்கள், அதனால தான் நம்மளும் ஒரு சூப்பு வாங்கி குடிச்சிட்ருக்கோம். சூப்பு குடித்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சுங்க. வாங்க அப்படியே அந்த காற்றுலேயே நம்ம அப்படியே நடந்து போயிடலாம். இந்த நடைபாதை சூப்பராக இருக்குங்க. இந்த நடைபாதைக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன், இப்போ தான் நடந்து போகிறேன். இங்கே பார்த்தா பெரிய பெரிய கல்லாக வச்சுருக்காங்க, உருண்டு உருண்டியாக. ஏதோ அந்த இளவட்ட கல்லுன்னு சொல்லுவாங்களா அதுவா, இல்லை நம்ம அரசர் காலத்தில் சண்டை போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த பாகுபலியில் வர்ற கல்லான்னு தெரியல, அந்த மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. ஓகேங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. பீச்சை சுற்றி பார்த்துட்டு காலையில் பீச் நல்லா இருக்குங்க, அமைதியாக ஒரு சில் கிளைமேட். இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு மார்னிங் பீச்சோட அனுபவம். ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்பி வெளில வந்து நம்ம பழைய வந்த ரூட்லேயே போகிறக்க ஆரம்பித்தாச்சு. காலையில் பீச்சுக்கு போகிறவங்க போய் பாருங்கள், அமைதியாக சூப்பராக நல்லா இருக்குங்க. என்னோடய ஃபஸ்ட் டைம் பீச்சுக்கு போன அனுபவம் நல்லா இருந்துச்சு. ஓகேங்க, நம்ம அப்படியே வீட்டை பார்த்து கிளம்பியாச்சு. ஓகே தேங்க்யூங்க. வீடியோ பிடிச்சவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.